நமது அல்சாஜி பண்ணையிலிருந்து வளர்ப்புக்கு தேவையான ஆடுகள், குர்பானிக்கு தேவையான ஆடுகள், சண்டைக்கு தேவையான ஆடுகள், பண்ணைக்கு தேவையான மொத்த ஆடுகள், குதிரைகள், கோழிகள் என அனைத்தும் உங்களுக்கு தேவையான வளர்ப்பு பிராணிகள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது தேவைக்கு முந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான பிராணிகளை தேவையான புக்கிங்கின் மூலம் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்களது எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். தமிழகம் முழுவதும் டெலிவரி கிடைக்கும். ஹாய் வியூவர்ஸ், அல்சாஜி ஃபார்மோட உங்கள் வீட்டு செல்ல போய் ப்ரோக்ராமோட 14வது எபிசோடுக்கு வெற்றிகரமாக வந்துட்டோம். பல தடைகளை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து உங்களுக்காக உங்கள் வீட்டு செல்ல போய் பார்த்துவோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக முன்னாடி போட்டுட்டு இருந்தோம், இப்போ அப்படி இல்லை, வேலை கொடுக்குறது அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைமிங் டிலே ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனலோட ரசிகர்களுக்கு நல்லபடியான அந்த வீடியோ கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமிங் கீப் பண்ணுறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அந்த வாரம் 16வது எபிசோடுக்குள்ள உள்ள போவோம் வாங்க. சீக்கிரமாக நம்ம கியா வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 16வது எபிசோடுக்கு வந்துட்டாப்புல. கியா வந்து நாளுக்கு நாள் அவரோட வளர்ச்சியில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கொம்பு வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. நம்மளே குட்டிகளை வந்து பெருசாக கவனிக்கிறதுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நம்ம பண்ணையோட கவலாளி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்குறாப்புல. அதனால் கியா வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நமக்கு டைம் இல்லை, வேலைகள் அப்படி போயிட்டுருக்கு. நான் கியாவுக்கு நல்ல உடம்பு போட்டிருக்கு, பார்த்தவங்களுக்கே தெரியும். கியாவுக்கு நல்ல உடம்பு போட்டுருச்சு, விதை போட்டுருச்சு, நல்லா வந்திருக்கான். கொம்பு இப்போ ஸ்லோவாக தள்ளுது, தள்ள ஆரம்பிச்சிட்டேன்னா. ஆமாம், கியாவை பொறுத்த மட்டும் அவரை வந்து ஒரு பெரிய அளவு உருவாக்கணும்னு தான் நம்ம போராடிட்டுருக்குறோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம். ஆமாம், அவரை பொறுத்த மட்டும் முன்னாடிலாம் வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ வெளியே கூட்டுவோம், வைப்போம், இப்போ அதுக்கெலாம் சுத்தமாக டைம் இல்லை. ஆமாம், எப்போவுமே அவன் வந்து கட்டிலே இருக்கானே அப்படிங்கிறனால தான் வந்து நான் அவுத்து விட்டேன் அவனை. ஆனாலும் வந்து அவள் வந்து அவள் கேங் கூட போய் தான் நிற்கணும், வைக்கணும் அப்படின்ட்டு கியா சுற்றிட்டே இருக்கிறாப்புல. கியாவை பொறுத்த மட்டும் எல்லா வகையிலையுமே நமக்கு செட் ஆனவன். ஸோ அதனால் வந்து அவனை வந்து அவன் போக்குலேயே விட்டு வளர்த்துட்ருக்குறோம். நானுமே மித்த பண்ண வேலைகள் அது நலஞ்சிட்டு இருக்கனால அவன் கூட முன்ன மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால் அவனும் அவன் என் கூட முன்ன மாதிரி வரமாட்டுக்கான். நல்லா கூப்பிட்டாலே வருவான், வைப்பான்லாம் செய்வான். இப்போ கொஞ்சம் பிஹு பண்ணுறாப்புல. ரெண்டு நாள் பர்ச்சேஸ்ன்னு வெளியூர் போயிட்டேன், பார்த்தா நம்ம பண்ணையில் உள்ள காவலாளி கியாவை ஊற்று அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட விட்டாச்சு. அதனால் சுத்தமாக நம்ம கூட அடாப்ட் ஆக மாட்டேக்கான். அதாவது கெட்டில் வளர்ந்த ஆடுகள் எனக்குமே கெட்டில் தான் இருக்கணும். அதை அவுத்து நம்ம அந்த மாதிரி ஆடுகள் கூட சேர்த்தோம் அப்படின்னா அதோடய குணங்கள் மாற ஆரம்பிச்சிடும். நம்ம வளர்க்குற கான்செப்டுகளும் மாறிடும். நம்ம ஆடு வந்து நல்ல பெருசாக வரணுங்கக்காக வைக்கும். இது ஃபுல்லாக பெரிய கிடாக்களோட ரேக்கு, அதில் கியாவோட இடம் இது. ஆனால் பாருங்கள், நம்ம கயிறை அவுத்து விட்டதோட அங்கே போய் நின்றுக்கிட்டான், இங்கே வரமாட்டேக்கான். நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டேக்கான், அந்த அளவுக்கு பிஹு பண்ணுறாப்புல. நீ என்னடா கூப்பிட்றது, நான் என்னடா வர்றது அப்படிங்கிற அளவுக்கு கியா வந்து பிஹு பண்ண ஆரம்பிச்சிட்டான். கியாவை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணையிலேயுமே நல்ல செட் ஆகிட்டான். மித்த ஆடுகள் வந்து வந்து போய் இருந்தாலும் கியா வந்து இப்போ அவனுக்குன்னு ஒரு தனி இடத்த உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசை. அவனுக்குன்னு தனியாக ஒரு ஷெட்டு கூட போட்டு தனியாக அதில் கியா மட்டும் இருக்கணும். நம்ம பண்ணைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு ஏன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் கியாங்கிறது வந்து தெரியும். வந்தாலே கேட்பாங்க, வந்தவொடனே கியாவை தான் போய் பார்ப்பாங்க. நம்ம கியாக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க. எப்போ அதாவது புதுசாக வெளியூர்லேருந்து வந்தாங்க வச்சாங்க அப்படின்னாலுமே நேராக போய் கியாவை தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் கியாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அவனை வந்து நமக்கு தனி இது உண்டு. ஸோ நான் தான் இப்போ அப்பப்போ அவனை வெளியே அவுத்து விட்டுட்ருக்குறேன். ஆனாலும் பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது எப்படி நம்ம கூட இருந்துட்டு இருந்தவன் இங்கே வந்ததுக்கப்புறம் மித்த ஆடல் கூட சேர்ந்து அது கூட தான் இருக்கணும், வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். அதாவது பொதுவாக வந்து நம்ம கெட்டுத்தரையில் கட்டி வளர்க்குற ஆடுகளை வந்து எப்போவுமே இந்த மாதிரி திறந்து விட்டோம் அப்படின்னா அது அந்த மாதிரியே மாறிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்த ரொம்ப மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து குட்டிகளை வளர்க்கணும், கிடாக்களை பாதுகாக்கணும். இப்போ வந்து கியாவுக்கு வந்து வெளியே எப்போவுமே வந்தவொடனே முன்னாடிலாம் வெளியில் பார்த்துருப்பீங்க, திறந்து விட்டாலே கரெக்டாக அந்த புல்லு பார்க்க ஓடுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து அவனை வலுக்கட்டாயப்படுத்தி சரி புள்ளு இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்லி தம்பியை கொண்டு போய் விட சொன்னேன். கூட்டிகிட்டு போகிறான். ஆனாலுமே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கியாவுக்கு வந்து மனசே கிடையாது இந்த நம்ம கூட்டத்துலேருந்து நம்ம பிரிக்காங்களா வைக்காங்களா அப்படின்னு தான் நினைக்கான். ஸோ கியாவை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவனை விட்ட உடனே மறுபடியும் ஓடணும், ஷெட்டுக்குள்ளே போகணும், மித்த ஆடல் கூட பார்க்கணும், அது கூட ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான். ஸோ அதனால் வந்து அந்த எண்ணத்தை மாற்றணும்.
இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட்டு அது வந்து என்றைக்குமே அது நல்லது கிடையாது, பிகாஸ் அதோட தன்மை மாறிடும். ஸோ இன் ஃபியூச்சரில் ஜஸ்ட் ஒரு டப்னி விட்டுறோம், ஒரு சண்டை பார்க்குறோம் அப்படின்னா கூட மைண்ட் செட் அதுக்கே வராத அளவு ஆகிப்போயிடும். ஸோ அதனால் நம்ம ஆடுகளை வந்து கட்டுத்தரையில் கட்டி பழக்கி வளர்க்குறோம் அப்படின்னா அப்படி கட்டுத்தரையிலே விட்டு வளர்த்துறது நல்லது. இப்போ இது கூட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, கோழிக்கு வைக்கிற அரிசியை கூட பிறக்குதிங்கிறான். அதாவது ஆடு இருக்கக்கூடிய இடங்களில், ஆடு விட்டுருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து கோழிக்கு அரிசி போடும்போதெல்லாம் பார்த்து இது பண்ணணும். நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் தெரியல தான், எங்கள் வீட்டில் ஆடு நின்றுச்சு, கோழிக்கு வச்ச அரிசி அதிகமாக சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள், அதனால் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே அதுதான் அதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நடக்குது. குறை தான் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு அரிசி தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்களுமே இந்த மாதிரி நிறைய இழந்திருக்கோம், இழந்ததுனால நம்ம அந்த இதுகளில் வந்து நம்ம என்னென்னு நம்ம பார்த்து இது பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்களுமே ஆடுகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இதுகளை நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம் வச்சோம் அப்படின்னா தான் அந்த இதுகளில் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி குட்டிகளை மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம கியாவுமே அப்படி தான். ஸோ அவனை தன்மையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து இன்றைக்கி கட்டியே போட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நம்ம அக்கியாவை வந்து இன்றைக்கி கட்டி போட போகிறோம். கட்டி போட்டால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் நமக்கு என்றைக்குமே வந்து அது கூட சேர்ந்தான் வந்துச்சான் அப்படின்னா அப்படியே ஆயிடுவான். ஸோ அதனால் வந்து கியாவை வந்து அவனோட ப்ளேஸில் கட்டி போட போகிறோம். அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆடுகளை பொறுத்த மட்டும் கட்டுத்தரங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இத்தனை ஆடுகள் எங்கே விட்டுருந்தாலும் அதுகளை அதை கட்டுத்தரையில் விட்டுறது தான் நல்லது. அதுகளுக்கு பழகின இடம் அப்படின்னா தான் ஆடுகளும் நல்ல ஒரு க்ரோத்தில் நிற்கும். அதனால் வந்து கட்டுத்தர மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த இடங்களில் சாணிகள்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிடணும். எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது, இருந்தாலும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துடணும். ஆமாம், நீண்ட நாளுக்கு அப்புறம் கியா அவங்க முன்னாடி வந்து போயிருக்காரு. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்த வாரம் உங்கள் வீட்டு செல்லப்பள்ளியோட 17வது எபிசோடில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஷாஜித்.